ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண்ணை குமார் மகன் பார்த்திபன் என்பவர் அந்த பெண்ணோடு பழகி திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து அந்த திருமணத்தை செய்து கொள்ளாமல் அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணிடமிருந்து 140,000 ரூபாய்க்கு மேல் அதனுடைய ஏடிஎம் கார்டிலிருந்து முழு பணத்தையும் எடுத்து பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்ணுடைய செல்ஃபோனை கூட வாங்கி அடகு வைத்து விட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக பல முறை அந்த பெண்ணை வல்லுறவு செய்திருக்கிறார். இந்த சூழலில் அந்த பெண் பாதிக்கப்பட்டு அந்த நபரை அவருடைய வீட்டுக்கு சென்று பார்த்தபோது ஏன் என்னை திருமணம் செய்து கொண்டேன்னு கேட்டதற்காக அந்த பெண்ணை கல்லால் எடுத்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சாதி பேரை சொல்லி திட்டி அடித்து பின்னர் அவர் அந்த வீட்டில் இல்லை என்று தெரிந்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த காவேரி நகருக்கும் சென்றிருக்கிறார். அங்கும் அவங்க பெரியம்மா வீட்டில் சாதி பேரை சொல்லி அந்த பெண்ணை அடித்து அது மயக்கம் போடுகின்ற அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழலில் மிக மோசமான வன் செயலாக இது நடைபெற்றிருக்கிறது. இந்த நடவடிக்கையை கேள்விப்பட்டு உறவினர்கள் வழக்கு எடுத்து செல்வதற்காக அங்கு வெள்ளனூர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார்கள். புகாரை 4ஆம் தேதி பெற்றுக்கொண்டு 4/10/2024 பெற்றுக்கொண்டு எந்த புகாரின் மீது விசாரிக்கப்பட வேண்டுமோ அந்த புகாரை விசாரிக்க வேண்டிய காவல் ஆய்வாளர் நீங்கள் ஒத்துப்போய்விடுங்கள், இதெல்லாம் சகஜம்தான் என்று அந்த பெண்ணை இந்த புகாரை வாபஸ் வாங்க செய்ய முயற்சித்தார். அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்றவனும் அந்த குற்றம் சாட்டப்பட்டவரே அந்த காவல் நிலையத்தில் ஒரு மாப்பிளை போல் வரவழைத்து அழகாக உட்கார வைத்து உபசரித்து அனுப்பியிருக்கிறார்கள். அந்த காவல் நிலையத்தினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை மேலதிகாரிகள் பெற்று இந்த காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு காவல் ஆய்வாளர் குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றவாளியை அங்கே வைத்து கொண்டு அந்த பெண்ணை வாபஸ் பெற செய்வது என்பது குற்றச் செயலுக்கு உடந்தையாக இருப்பதாக தான் கருத வேண்டும். எனவே ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு பெண் மீது இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. ஆகையால் அந்த காவலரையும் இதில் ஒரு குற்றவாளியாக சேர்த்து இது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பெண்ணுக்கு நடந்திருப்பது என்பதை நாம் கட்டாயம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இதை கேட்குமா, பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கிறது என்பதை கேட்குமா கேட்காதா என்கின்ற கேள்வியோடு இந்த பெண் இன்று ஒரு அவலையான நிலையில் இருக்கிறார். இதற்காக அதிகாரிகளுக்கு மனுக்கள் அளித்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறார்.